தூத்துக்குடியில் அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் அலங்கம் கட்டிடத்தை மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி திறந்து வைத்து பேசும் பொழுது, தூத்துக்குடி மாவட்டத்திற்கு 350 அரசு புதிய பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி எட்டயாபுரம் சாலையில் உள்ள அரசு விரைவு போக்குவரத்து கழகம் பணிமனை முன்பு தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பாக கலைஞர் அலங்கம் கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. இந்த கட்டிட திறப்பு விழாவில் கலந்து கொண்ட மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி பணிமனை முன்பு அமைக்கப்பட்டிருந்த திருவொருவல் சிறையை திறந்து வைத்ததுடன் கலைஞர் கட்டிடத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார். பின்னர் பெரியார், அண்ணா, கலைஞர், முன்னாள் திமுக மாவட்ட செயலாளர் என் பெரியசாமி ஆகியோரது திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் பணிமனை முன்பு அமைக்கப்பட்டு இருந்த கழக கொடி மற்றும் தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். சிறப்புரையாற்றினார். அப்பொழுது அவர் பேசுகையில், தூத்துக்குடி மாவட்டத்திற்கு புதியதாக 350 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. அரசு போக்குவரத்து கழகம் லாபம் நோக்கம் இல்லாமல் மக்கள் சேவையாற்றி வருகின்றது என்றார். இந்த நிகழ்ச்சியில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை செயலாளர் தர்மர், தொழிலாளர் முன்னேற்ற சங்க மாவட்ட கவுன்சிலர் தலைவர் முருகன், மத்திய சங்க தலைவர் வைத்தியநாதன், மத்திய சங்க பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம், மத்திய சங்க பொருளாளர் கருணாநிதி, மத்திய சங்க துணை பொதுச் செயலாளர் இளங்கோ, அரசு விரைவு போக்குவரத்து கழக செயலாளர் சங்க தலைவர் மரியச்செல்வம், செயலாளர் தங்கப்பெருமாள், பொருளாளர் வடிவேல், முருகன், பொதுக்குழு உறுப்பினர் தங்கவேலு, ராஜேந்திரன், ஈஸ்வரன், தாமஸ் சுரேந்திரன், சந்திரசேகர், அரசு போக்குவரத்து கழக செயலாளர் மரியதாஸ், சந்திரசேகர் மற்றும் கண்ணப்பன் உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நம்ம திருவள்ளூர் செல்வம் நம்ம கன்னியாகுமரியில் பார்த்துருக்கோம், மற்ற இடம்லாம் படத்தை பார்த்துருக்கோம். முதல் முதல்ல நம்ம பஸ் டிப்போவில் தொழிற்சங்கத்துக்கு அலுவலகம் முன்னாடி செய்து நன்றி தெரிவித்துக்கொள்ளணும். இப்போ இந்த நிகழ்ச்சியில் அது தொழிற்சங்க அலுவலகம் கிளை மேலே அதை அனுமதி அவர் தான் கொடுக்கணும். ரொம்ப வருஷமாக இல்லை இல்லை இந்த பில்டிங்கை சொல்லுங்கள். ரொம்ப வருஷமாக அறிஞ்சோம். அந்த 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி செஞ்சதை இந்த மரிய செல்வம் அவர்கள் நிறையா டொனேஷன் வருவார். கல் கூட ஆகிட்டு என்னன்னாலும் கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இது ஒத்துழைத்த அனைத்து தொழிலாளர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்ள. இந்த நிகழ்ச்சியில் அதாவது பல்வேறு நம்ம அமைச்சர் அவர்கள், எம்எல்ஏ அவர்கள் எல்லாம் வரவிருந்தாலும், பல்வேறு பணி இருந்தாலும் வெளியே சென்று இந்த நிகழ்ச்சியில் தலைமை திரு மரியசன் அவர்களே, அண்ணன் தர்மர்னா இருக்க நல்லா தெரிய வந்து போயிட்டாரு, அண்ணன் முருகன் நம்ம மாவட்ட கவுன்சில் வைத்தியநாதன் அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்களே, மு கருணாநிதி அவர்களே, இளங்கோ அவர்களே, தங்கவேல் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, வரவேற்பு அமைந்திருக்கும் தங்கப்பெருமாள் அண்ணன் அவர்களே, ஏற்புரை அடங்கிருக்கும் வடிவேல் முருகன் அவர்களே, மற்றும் பேர் விடுபட்டாலும் நிறைய பேர் இருக்கீங்க, மரியாதாஸ் அண்ணன் தெரியும், சந்திரசன் எல்லாமே தெரிஞ்சவங்க தான் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பேர் விட, மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் அனைத்து தொழிலாளர் தோழர்களே, தலைவர்களே, செயலர்கள், என்னென்ன பதவியில் இருக்கணும், பொதுக்குழு உறுப்பினர்களே, அவங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நம்ம டிஎன்டிசியும் கேடிசியும் ஒன்போல் தான் இருக்கும், அதனால் கேடிசியை சேர்ந்த நிர்வாகத்துக்கும் இந்த நிறுவனத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப நாளாக அந்த சங்கம் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக கட்டிகிட்டு இருந்தார். அது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி நல்ல முறையில் வந்து இதை நல்லா பாராமரிக்கணும். பில்டிங் கட்டுறது பிரச்சனை, இன்றைக்கி வந்து திறந்து வச்சுருக்கோம், கல்வெட்டு ஒரு நினைவு வச்சுருக்கணும், அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற போகணும். தொழிலாளர்களை பற்றி சொல்ல வேண்டும்டா, எப்படி நம்ம தலைவர் அவர்களுக்கு 100 விழா கொண்டாடிட்டு இருக்கோமோ அதனை தொடர்ந்து இன்றைக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் கலவதி அவர்கள் தலைமையிலும் சிறப்பாக ஆச்சு. 2 காலமாகவும் பல இன்னால சூழ்நிலையில் நம்ம ஆட்சி பொறுப்பு கொண்டோம். உங்களுக்கு தெரியும், பஸ் ஓடலை, கொரோனா பீரியடு, தொழிலாளர்களுக்கு வந்து அனைத்து தொழிலாளரும் பாதிக்கப்பட்டாங்க. அது ஆஸ்பத்திரி ஊழியராக இருக்கட்டும், நம்ம வந்து துப்புரவு பணியாளர் இருக்கட்டும், கோடீஸ்வரில் இருந்து தொழிலாளர் வரைக்கும் நம்ம பாதிக்கப்பட்டோம். இதனை சீர் செஞ்சு ஒரு நடவடிக்கையாக எடுக்கிறது நல்லாவே தெரியும். ஒரு வண்டி 10 நிப்பாட்டிட்டு இங்கே இருக்கிற டிரைவருக்கும் தெரியும், சங்க நிர்வாகம் தெரியும், 10 கழிஞ்சு எடுத்தாலே அதில் ஒன்று டயர் போயிடும், பேட்டரி போயிடும், ஒரு 50,000 செலவழிச்சா தான் எடுக்க முடியும். அந்த கட்டத்தில் இருந்ததெல்லாம் சீர்படுத்தி இன்றைக்கி ஓடி இப்போ நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட 3,000 வண்டி வருதுன்னா 1,500 பணி புதிய பேருந்துகள் எல்லாம் அறிவிப்பிட்டுருக்காங்க முதலமைச்சர் அவர்கள், துறை அமைச்சர் அவர்கள், அது உங்களுக்கு நல்லா தெரியும். தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட 390 வண்டியாக தான் 390 பஸ் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் வர இருக்குது.
ஏன் சொல்றேன்டா, எந்த எண்ணல் வந்தாலும் மக்கள் துயரால பண்ண லாப நோக்கு கிடையாது, அரசு போக்குவரத்து தான். இப்போ பிரைவேட் பார்ப்பீங்க, திடீர்னு கூட்டம் வந்துச்சுன்னா ஸ்டாப்லே நிற்காது, பயணிகளுக்கு தெரியும், வாசலாம் பஸ் பயணிகள் நிற்காங்க, அதுபாடு இழுத்து போயிட்டுருக்கும். வந்தாலும் வராட்டாலும் கலவரம் வந்தாலும் சரி, எந்த ஒரு சூழல் வந்தாலும் நம்மளோட அரசு பேருந்து வந்து ஊந்து ஊந்து போயிட்டுருக்கோம். இருந்தாலும் எதுக்குன்னு மக்கள் பயணிகள் இருக்காங்க. பஸ் பயணம் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு நினைவு சின்ன ஊற்று மாதிரி பயணம். இதை கொண்டு சேர்ந்து, அதாவது ஒரு ஒரு பஸ்லேயும் 50 பேர் 100 பேர் இருப்போம், அவங்களோட உயிரை காப்பாற்ற தினசரி உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ரோட்டில் வந்து 4-way வந்துடுது, 6-way வருது, எப்படியெல்லாம் போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கார் வச்சுருக்கவங்க, ஓன் கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், ஓனர் கம் டிரைவர், இதெல்லாம் சகிப்புத்தன்மை. பஸ்ஸில் வர்றவன்ட்ட சிலவர்கிட்ட அவங்கள்ட்ட தகவல் பண்ணுவான். இதெல்லாம் எடுத்து ஓட்டுற தொழிலாளி தோணுறதுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், உங்களுக்கு சேவை பாராட்டு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம ஸ்மார்ட் சிட்டியில் பல்வேறு பணிகள் செஞ்சாலும் நம்ம தொழிற்சாலைக்குன்னு ஒரு இடம் அமைஞ்சிக்கிட்டு, நம்ம கார்பரேஷன் ஆஃபீஸ் கூட அப்படி 4 மாடி கிடையாது, டிஎன்டிசி டிப்போ கேடிசி டிப்போ கட்டி வச்சுருக்கேன். அதுவும் புதிய பேருந்துக்குள்ளேயே அமைஞ்சிக்கிட்டது. அது பஸ் எடுக்கிற வசதி, தொழிலாளர் தொடர்பு எல்லாம் அனைத்து விவர சௌரியமும் இருக்குது. தங்கி கிடலாம், அது ஆஃபீஸராக இருக்கட்டும், அது ஜிஎம்மாக இருக்கட்டும், அதான் இவங்களும் டிஎன்டிசியும் நீங்கள் அங்கே வந்துடுங்க, இங்கே இருந்தாலும் அங்கே வந்துடுங்க, இந்த இடம் ஏதாவது கமர்ஷியல் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ பெரிய இடம் இருக்குது, ஏன்னா நல்லா கட்டி கொடுத்துருக்கோம், லிஃப்ட் இருக்குது, 24 நேரமும் பனிமனை செயல்படுறதுக்குள்ள வசதி, ஜென்ரேட்டரும் வச்சு கொடுத்துருக்கோம், இடம் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கிற இடம், நம்ம அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் வண்டியெல்லாம் அங்கே இருந்தால் போகுது, ஆனால் அதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அதில் தொழிலாளர் ரெஸ்ட் ரூம் எடுக்கலாம். அதான் நம்ம ஜிஎம் சார்ட்டி சொன்னேன், சார் உங்களுக்கு மட்டும் அலோவ் பண்ணாங்க, மேலே ரெஸ்ட் ரூம் இருக்குது, தனியாக படினாலும் ப்ரொவைட் பண்ணி தரேன். ஏன்னா தொழிலாளியை பாதுகாக்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா தூங்கினாதான் லாங் டிஸ்டன்ஸ் போகிற டிரைவர்லாம் ஆப்ரேட் பண்ண முடியும் காலையில். ஏன்னா நீங்கள் ஒரு சூழ்நிலை டவுனுக்கும் அதே மாதிரி தான், ஏன்னா டவுன் நெருக்கடியில் பல இடைஞ்சல், அதே மாதிரி தான் இப்போ நம்ம 8ஆம் தேதி நம்ம நேரன் அவர்கள், நம்ம எம்பி மேடம், அமைச்சர் எல்லாம் சேர்ந்து பிறந்த பேருந்தில் ஸ்மார்ட்டாக இருக்கும். அந்த பேருந்தாலையும் உங்களுக்காண்டிய வசதி தான், நீங்கள் நல்லா செயல்பட்டால் தான் பயணிகள் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க இருக்கும். இது போக நம்ம தொழிற்சங்கம் இன்றைக்கி எங்கள் தந்தையார்கள் எல்லாம் புதிய எல்லோரும் சொன்னாங்க, ஏன்னா தொழிலாளர்கென்று பல்வேறு கருத்துக்கள், தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி மாநகர் எப்படி இருந்து நம்ம பழைய முருகன் ஹரிதாசன் பழைய ஆளுக்கள் எல்லாம் தெரியும், இப்போ கேடிசியில் உள்ளவங்க வரல எல்லாம் தெரியும். அந்த கட்டத்தெல்லாம் தாண்டி இப்போ தொழிலாளருக்கு ஒரு மரியாதையோட ஆட்டோவாக இருக்கட்டும், உப்புவாக இருக்கட்டும், எல்லாம் போயிடுது. உங்களோட உங்களா தோளோட தோளாக நிற்பேன், எந்த நேரம் கூப்பிட்டாலும் மரியாதைன்ற கூறி, நம்ம நீங்கள் சங்க பில்டிங்காக இருக்கட்டும், எல்லாம் வந்து மீண்டும் முறை வாழ்த்து கூறி முறையை பெற நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் KaramTV-யை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.